ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, டாபர்மேனோட இயர் டேப்பிங், காதை இப்படி நிக்க வைக்கிறது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை எப்படி நிக்க வைக்கிறது, எதுக்காக நிக்க வைக்கிறாங்கன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எதுக்காகனா, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேட்டன் ஆகி அது காது ஷார்ப்பாக கேட்கணும், அதுக்கப்புறம் அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டக்குன்னு அதை கேட்டு அது டக்குன்னு அது வேலையை பார்க்கறதுக்காக அது காது ஷார்ப்பாக நிற்க வைக்கிறாங்க. சும்மா அழகுக்காக வந்தால் ரெண்டு ரீசன் தான் மொத்தமே. இன்னொரு விஷயம், நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சாலே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் கூட்ட முடியும். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப், ஓகேங்களா. இது வந்து இந்த ஏசி அவுட்லெட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மீட்டரே 10 ரூபா தான். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது மைக்ரோபோர்னு கேளுங்க, மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது மைக்ரோபோர் 1 இன்ச், இது ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பைப் எடுத்துக்கலாம். அந்த ஏசி வெண்டு சொன்னல அவுட்லெட் பைப், அந்த மாதிரி பைப் எடுத்துங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்க மாதிரி வாங்கிக்கிங்க. அதை வாங்கி இந்த மாதிரி காதில் சொருவிங்க. ரொம்ப அழுத்திடக்கூடாது, அதுக்கு வலி இருக்கும். அதனால் லேசாக வச்சு அந்த அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவில் கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே அளவில் கரெக்டாக. அது காது என்ன சைஸோ அந்த முனை டிப்பாக கரெக்டாக அந்த அளவு வரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் வேணும் நம்மளுக்கு, அதனால் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற டாக்ஸ்லாம் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது, இது ஆனால் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு பீஸு கட் பண்ண ரெண்டு பீஸுமே ஒரே சைஸில் இருக்கான்னு பார்த்துங்க. அது அடுத்தது நம்ம வந்து மைக்ரோபர் எடுத்துக்கலாம். மைக்ரோபர் நான் சொன்னீங்களே, மெடிக்கல் ஷாப்பில் விற்கும், 1 இன்ச் 1/2 இன்ச்னு விற்கும். நீங்கள் 1 இன்ச் வாங்கிங்க. அந்த 1 இன்ச் 45 ரூபா 50 ரூபா இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நான் திருப்பி ஒன்றுத்துக்கு 2 தாட்டி செக் பண்ணிக்கலாம், அது காதில் அந்த சைஸ் கரெக்டாக பார்த்து தானே. இப்போ வந்து நான் செக் பண்ணுறதுக்கு தான் வைக்கிறேன். அது குத்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வச்சு பார்க்காதீங்க, ஓகேங்களா. அது ஏன்னா அது குத்திச்சுன்னா ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது, அந்த ஷார்ப் எஜஸ்லாம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிடுறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சைஸை கட் பண்ணிடுறேன். சைஸை கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மைக்ரோபர் எடுத்து ரோல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பைப்பை ஒரு மைக்ரோபர் எடுத்து அப்படியே ரேப் பண்ணிகிட்டே இருங்க. சுற்றி 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 அந்த இது பைப்பு அந்த அச்சிலாம் பதிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த காதுல வச்சோன்னா அச்சுலாம் பதிஞ்சிடும். அந்த அச்சு பதிஞ்சுன்னா காது அதிகமாக இருக்கும், இல்லை குத்திக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வச்சிங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டு ஒரு வாட்டி கரெக்டாக ஒரே சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரே சைஸில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறேன், பார்த்துங்க கரெக்டாக ஃபிட் ஆகுது காது உள்ள. ரெண்டு காதுலையும் வச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒன்று ஒரு சைஸாக இருக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். ரெண்டு காதையும் வச்சு பார்த்துங்க, கரெக்டாக இருக்குன்னா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம், ஓகேங்களா. சுற்றி அந்த மைக்ரோபோட்டை டேப் பண்ண போகிறோம். இப்போ மைக்ரோபோர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சுற்றிக்கலாம். இந்த இதுவை நான் சொன்னலை, டேப் அடிச்சுக்கோங்க. சுற்றி டேப் அடிச்சுக்கோங்க இந்த பைப்பை. டேப் அடித்து முடிச்சுட்டு நம்ம அது உள்ளே காதில் வச்சு அப்படியே ரேப் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம மைக்ரோபோர் டேப் வச்சு ஃபுல்லாக அந்த ரேப் பண்ணியாச்சு. கீழே அடியில் எல்லாமே ரேப் பண்ணியாச்சு, குத்தாத மாதிரி. இப்போ அது குத்தாது, கிளிக்காது, அதுக்கு பிளட் எதுவும் வராது, ஓகேங்களா. நம்ம சேஃப்டிக்காக தான், ஓகேங்களா. இப்போ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடணும் காதை வந்து, அந்த ரேப்புக்கு வச்ச மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டேப் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஃபுல்லாக நம்ம டேப் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி தான், அந்த பைப் ஷேப்புக்கு காதை அது உள்ளே கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி டேப் அடிக்கணும் தான்.
நம்ம ரெண்டு காதுக்கும் அடிச்சு முடிச்சாச்சு டேப்பை. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ கொம்பு மாதிரி நிற்க வச்சு ரெண்டு காதையும் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு நடுவில் டேப் அடிச்சிடணும். இந்த மேலே இந்த ஹோல்ஸில் கூட அடிச்சிடலாம் நம்ம, ஏன்னா வந்து அது உள்ள தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பூச்சியோ போக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேஃப்டிக்கு இன்னொரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸையும் மேக்ஸிமம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நிற்க வச்ச மாதிரி, இந்த மாதிரி நிற்க வச்சு சென்ட்ரலையும் கொஞ்சம் கேப் மாதிரி விட்டு அங்கேயும் டேப் பண்ணிடலாம். நம்ம பக்காவாக பண்ணியாச்சு, அவ்வளோதான். மேலே இருக்க ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது அப்படியே 3 days அப்படியே விட்டுருணும். 3 days அப்புறம் இந்த செட்டப் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 days 5 days கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு 3 days போட்டால் போதும், அப்படியே நின்றோம் காது. சில டாக்ஸ் டக்குன்னு ஃபஸ்ட் டைம்லேயே நிற்க ஆரம்பிச்சிடும், சில டாக்ஸ் நிற்காது. நீங்கள் 3 days கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிங்கனாலே போதும். இதை அதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போடுறதுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.